கழுகின் வாழ்க்கை வரலாறு கழுகின் வேறு பெயர்கள் மற்றும் வகைகள் பாறு கருடன் கிருஷ்ணப்பருந்து செம்பருந்து ஆங்கிலத்தில் ரெட் கைட் என்று அழைக்கப்படுகிறது கழுகுகளில் மொத்தம் எழுபத்தி நான்கு இனங்கள் உள்ளன உலகம் முழுவதும் கழுகுகள் பரவலாக காணப்படுகின்றன கழுகு பறவைகளின் அரசன் பறவைகளின் அரசன் என்று சிறப்பு பெறுகிறது கழுகு அதிகாரம் சுதந்திரம் மேன்மை ஆகியவற்றின் அடையாளமாக கழுகு கருதப்படுகிறது கழுகின் வாழ்நாள் பறவை இனத்திலேயே கழுகுக்கு மட்டும்தான் எழுபது ஆண்டு ஆயுட்காலம் வாழக்கூடியது கழுகு பறவை இனத்தில் அதிக உயரம் பறக்கக்கூடியவை பருந்தின் அழகு அழகிய அழகு மற்றும் கண்கள் கூர்மையான நகங்கள் கொண்ட கால்கள் மற்றும் இலகுவான இறக்கைகள் உண்டு கழுகு பார்வை எவ்வளவு உயரத்தில் பறந்தாலும் நிலத்தில் உள்ள உயிரினங்களை தெளிவாக பார்க்கும் கூர்மையான கண் பார்வை உடையவை பருந்தின் பார்வை மனிதனின் பார்வையை விட நான்கு மடங்கு நுட்பமானது இதனால் அது ஆயிரம் அடி உயரத்தில் பறந்தாலும் தரையில் ஓடும் ஒரு முயலை கண்டு வேட்டையாட முடியும் கழுகின் உணவு முறை எலி கோழிகள் தண்ணீரில் மீன்கள் முயல் பாம்பு போன்றவற்றை விரும்பி உண்ணும் மாமிச உண்ணி கழுகாகும் இறந்தவற்றை உண்ணாது கழுகு புதிதான இறையினையே உண்ணும் கழுகின் விருப்பம் கழுகுகள் புயலை விரும்புகின்றன புயல் காற்றின் மூலம் அவை மேகங்களுக்கு மேலாக எளிதில் பறக்க முடிகிறது இதனால் அவை சிறகினை விரித்து காற்றில் மிதக்கவும் அதன் மூலம் இளைப்பாரவும் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றன இதனை கழுகுகள் பெரிதும் விரும்புகின்றன ஆண்கழுகுக்கு இன சேர்க்கைக்கு முன் பரீட்சை பெண்கழுகு ஆண்கழுகின் மீது பரீட்சையின் பின்பே நம்பிக்கை வைக்கும் பெண்கழுகு ஓர் ஆண்கழுகை சந்தித்து உறவு கொள்ளும் முன் அந்த ஆண்கழுகுடன் நிலத்திற்கு சென்று சிறு தடி போன்ற குச்சியை எடுக்கும் பின்பு மேலே ஆணுடன் உயரத்திற்கு பறந்து சென்று அந்த குச்சியினை கீழே போட்டுவிட்டு காத்துக்கொண்டிருக்கும் நிலத்தை நோக்கி விழுந்து கொண்டிருக்கும் குச்சியை ஆண் கழுகு விரட்டி சென்று அது நிலத்தில் விழுமுன் பிடித்து அதை உயரப் பறக்கும் பெண்கழுகிடம் சேர்க்கும் பெண்கழுகு மீண்டும் குச்சியை கீழே போட்டுவிடும் ஆண்கழுகு பிடிப்பதற்காக கீழே செல்லும் இவ்வாறு குச்சியை வீழ்த்துவதும் எடுத்து வருவதுமாக பல மணி நேர பரீட்சை நடைபெறும் பெண்கழுகு ஆண்கழுகிடமுள்ள பொறுப்புணர்வை நிச்சயப்படுத்தி கொண்டதும் அது உறவு கொள்ள இடமளிக்கும் கழுகு கூடு கழுகு மிக உயரமான கூரிய முற்கொலை உடைய மரக்கிளையின் அல்லது பாறை பிளவுகளில் மற்ற உயிரினங்கள் எளிதில் நெருங்க முடியாத இடத்தில் கூடுகட்டும் இடம் தேர்வானதும் ஆண்கழுகு முள் குச்சி புல் வேர்கள் சிற்கற்கள் மற்றும் வைக்கோல் வைத்து லாபகமாக கூடுகட்டும் பின் பெண் கழுகு முட்டையிட்டு அடைக்காத்து குஞ்சு பொரிக்கும் ஆபத்து காலங்களில் கந்த அமிலம் எதிரிகளை தாக்கவும் தன்னுடைய முட்டைகளை பாதுகாக்கவும் ஆபத்து நேரங்களில் உடலில் இருக்கிற கந்தக அமிலத்தை கழுகுகள் உமிழ்கின்றன கந்தக அமிலம் எந்தவொரு உயிரினத்தின் மீது பட்டாலும் கருகிவிடும் கழுகு குஞ்சுகளுக்கு பயிற்சி குஞ்சுகள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை கூட்டில் வைக்கப்பட்டு தாய் பறவை உணவு ஊட்டும் பிறகு மென்மையான கூட்டினை நீக்கிவிட்டு முட்கள் குஞ்சுகளை குத்துவது போல வைக்கும் இதனால் கூட்டின் ஓரத்திற்கு வரும் குஞ்சுகளை கீழே தள்ளிவிடும் குஞ்சுகள் நிலை தடுமாறி விழப்போகும் போது இறக்கைகளை விரித்து பறக்க முயலும் ஆனால் பறக்க முடியாத குஞ்சுகள் கீழே விழுந்து அடிப்படாமல் ஆண்கழுகு பறந்து சென்று தன் முதுகில் தாங்கி மீண்டும் கூட்டிற்கு கொண்டு வந்து சேர்க்கும் இதுபோல் தொடர்ந்து பயிற்சி அளிக்கப்பட்டு குஞ்சுகளை பறக்க வைத்து நாற்பதாவது கழுகு தன் நாற்பது அடையும் போது அதன் அழகு இரையை பிடிப்பதற்கும் உண்பதற்கும் பயனற்றதாகிவிடும் அதன் அழகும் வளைந்துவிடும் அதன் இறக்கைகளும் தடித்து பறப்பதற்கு கனமாக மாறிவிடும் இந்த நிலையில் ஒன்று இறப்பது அல்லது வலிமிக்க நிகழ்ச்சிக்கு தன்னையே உட்படுத்துவது இவைதான் கழுகுக்கு இருக்கும் இரண்டு வாய்ப்புகள் இந்த காலத்தில் கழுகு உயர்ந்த மலைக்கு பறந்து சென்று அங்கிருக்கும் பாறையில் தன் அலகை கொண்டு வேகமாக மோதி அலகை உடைக்கும் புதிய அலகு வளரும் வரைதான் கூட்டிலேயே தனித்திருக்கும் புதிய அலகு வளர்ந்த பின் இறகுகளை தானே பீத்தெடுக்கும் ஐந்து மாதங்களுக்கு பின் புதிய இறகுகள் முளைக்க ஆரம்பிக்கும் இந்த மாற்றத்துக்கு சுமார் நூற்றைம்பது நாட்கள் ஆகும் அத்தனை நாட்கள் காத்திருந்து வலியை அனுபவித்து மறுபிறவி அடைந்த கழுகு இன்னும் முப்பது ஆண்டுகள் வாழ தகுதி உள்ளதாக மாறும் மகாவிஷ்ணுவின் வாகனம் இந்து கடவுள்களில் பகவான் பெருமாளின் வாகனமாகவும் கொடியாகவும் விளங்குகிறது பெருமாள் கருடனை வாகனமாக ஏற்றபோது வெற்றி கறிகுறியாக நீ என் கொடியிலும் விளங்குவாய் என்று வரமளித்ததாக புராணங்கள் கூறுகின்றன கழுகு சகுனம் கழுகு மங்களகரமான பறவையாக கருதப்படுகிறது அத்துடன் முக்கியமான காரியத்திற்கு செல்லும் போது கழுகு வானில் பறப்பதை கண்டால் நல்ல சகுனமாகும் காரிய சித்தி உண்டாகும் கருட தரிசனம் கோவிலில் கும்பாபிஷேகம் யாகம் சிறப்பு வழிபாடுகள் நடக்கும்போது கோவிலுக்கு நேர்மேலே கருடன் வட்டமிடுவதை இன்றும் காணலாம் சிலர் பருந்தை வானில் பார்த்தால் இருகரம் கூப்பி வணங்க செய்கின்றனர் இதுவும் நன்மையை உண்டாகும் கருட தரிசனம் சுபசகுணமாகும் கழுகு கூட்டில் சஞ்சீ வீவேர் கழுகு கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரித்த பின் குஞ்சுகள் கூட்டை விட்டு பறந்து செல்லும் முன் அதன் கால்களுக்கு பறக்க முடியாதபடி காப்பையிட்டு வைத்தால் தாய் கழுகு சஞ்சீவி வேர் எடுத்து வந்து காப்பினை உடைத்து குஞ்சுகளை கூட்டி சென்றுவிடும் பின் கழுகு கூட்டை ஓடும் நீரில் வைத்தால் எதிர் திசையில் சஞ்சீவி வேர் வரும் என்று சிலர் கூறுகின்றனர் ஆனால் அது உண்மையல்ல வெறும் கட்டுக்கதையே மாறாக தீர்க்க முடியாத பாவம் காப்பிடுபவரின் குடும்பத்திற்கும் அவருக்கும் வந்து சேரும் சஞ்சீவி வேர்களில் நான்கு வகைகள் உள்ளன அவைகள் எங்கு எப்படி எடுப்பது என்று மற்ற பதிவில் பார்க்கலாம்